ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் போயிருந்தோம் இப்போ நம்ம ரீசெண்டாக. இப்போ அங்கே போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். திடீர்னு தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கனாக்கா, எங்கள் வீட்டுக்கார் வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சாமியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பினோம். ஒரு 11:30 போல் நாங்கள் ரீச் ஆனோம். அங்கே போய் கேட்டதுக்கு அப்போ வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதனால் ஒரு 11:50 போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் சைடில் ஒரு மண்டபத்தில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் விடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் சைடில் ஒரு மண்டபத்தில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்களோட நாங்களும் உட்காந்துருந்தோம். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது, சேர்ந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். நான் பேக் சைடு போய் கொஞ்சம் அந்த குளத்து பக்கம்லாம் சரி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குளத்தோடு அந்த தண்ணி சவுண்டோடு பார்க்கக்குள்ள ரொம்ப அழகாக இருந்தது. இது கோயிலோட பேக் சைடு. சரி சொல்லிவிட்டு இப்போ நான் அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் முன் பக்கம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே விட்டுட்டாங்க. போய் நல்ல தரிசனங்கள், போய் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா சாமிக்கிட்டேயே நாங்கள் போயிட்டோம். சாமியை பார்த்துட்டு நல்ல திருப்தியோடு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொடிமருத்து முறையிட்ட வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நல்ல மனசே நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். அப்புறம் லக்ஷயா சில்க்னு ஒரு சாரீ கடைக்கு போயிருந்தோம். எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் சாரீ தேவைப்பட்டது, ஆனால் அது ஊரு தள்ளி ரொம்ப கடைசியாக இருந்தது. கொஞ்சம் சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன அந்த போகிற வழியில் கொஞ்சம் அண்ணா பிறந்த வீடு இருந்தது, எங்கள் வீட்டுக்காரர் இதுதான் சொல்லி காமிச்சாரு, ஆனால் இறங்கி பார்க்கல. அதுக்கப்புறம் அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், அரிசி பாயசம். அதுக்கு ஒரு குட்டி கப்பில் வந்து நம்ம பாசுமதி ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டம்ளர் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த உடச்ச வந்து அரிசியை வந்து அதில் போட்டுடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா அது சிம்மிலேயே வச்சுருங்க, அது வெந்து வரட்டும். வந்த பிறகு வந்து
வேறு பாத்திரத்தில் ஒரு உருண்ட வெள்ளத்தில் ஒரு பாதி வெள்ளம் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்த பிறகு அந்த வெள்ளத்தை நீ அதில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு அதுவும் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் புத்துருவல், அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு இப்போ நமக்கு சூப்பரான அரிசி பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் எடுத்த சாரீ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம சாரீ கலெக்ஷன்லாம் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். இப்போ லக்ஷயா சில்க்கு போயிருக்கக்குள்ளார இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தோம். இதை நீல கொஞ்சம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எங்கள் பொண்ணு. இப்போ அவளுக்கு சாரீஸ் தான் இப்போ நிறைய தேவைப்படுது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சாரீலேயும் சுடிதார்லேயும் நீ வாங்குகிற காசு முழுக்க போயிடும் போல இருக்குது அப்படின்னு. இப்போ அதனால் இப்போ அவளுக்கு கொஞ்சம் தேவைங்கிறதுனால இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரே மாதிரியே எனக்கும் அவளுக்கும் ஒரு ரெண்டு மாடலில் எடுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரியெல்லாம் எப்படி இருக்குது என்னான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சாரீ கடை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே கிடையாது, ரொம்ப 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எவ்வளவோ கடைங்க ஊருக்குள்ளார இருக்குது, அங்கெல்லாம் அவ்வளோ கடைங்க நிறையா எடுத்திருக்கேன் நான் முதலையும். இப்போது ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி வந்துட்டோம், சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நான் எடுத்தேன். இப்போது இந்த சாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ரேட்டுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 1500. இதே மாடல்லே தான் ஒரு ஐஸ்கிரீம் கலர்லேயும் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அவள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் கலரும் 1500 போட்டுருந்தது. இது ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரீ பார்க்குறதுக்கும். கட்டினாலும் அவளுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கலர் நான் இதில் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கேசரி கலரில் நல்ல பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. 1300 என்னமோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு எல்லோ கலரில் எடுத்திருந்தேன், இது 1000 ரூபீஸ் போட்டிருந்தது. இந்த தடவை ரேட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நான் எடுத்திருந்தது முழுக்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் தான், நல்லா கொஞ்சம் காசு போட்டோம்னா தான் கட்டக்குள்ளேயும் நமக்கு நல்லாயிருக்கும், லைஃப்பும் கொஞ்சம் நல்லா வரும். ரொம்பவும் சிம்பிளாக எடுத்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது.
அதனால் சரி சிம்பிள் சாரீலாம் இருக்குது, கொஞ்சம் கிராண்டாக வேணுங்கக்குள்ளே நம்ம 1000லேருந்து 1500க்குள்ளார தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் காஞ்சிபுரம் போனாலே பட்டுப்புடவை ஏதாவது ஒன்று எடுப்பேன். ஆனால் இந்த முறை வேண்டாம், எப்பயுமே நம்ம ஒரே புடவையில் கொண்டு போய் 5000 7000 இப்படி போடுறதுக்கு, நம்ம சாதாரணமாக அது ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு 7-8 சாரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முறை நாங்கள் பட்டு எடுக்கலை. நாங்கள் அதோட இப்போ இந்த க்ரீனும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுத்தான்னு நினைக்கிறேன், இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வயலட்டு, இது வயலட்டும் இந்த கலரும் ஆன்லைனில் எடுத்திருந்தா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு ரெட்டில் ஒன்று எடுத்திருந்தேன், அந்த ரெட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. அவளுக்கு பிடிச்சிருந்தா அவள் கட்டிக்கிட்டோம், அவளுக்கு வேண்டான்னு சொன்னால் நம்ம கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ரெட் கலர் சாரீ வந்து 1200 வந்திருந்தது. இப்போ இந்த சாரீ கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.